நான் இப்போ பாருங்கள், இதில் டைமண்ட் டைமண்டாக இருக்குது இந்த குழாயில். இது மாதிரியும் போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் ஒரு மாடலாக இந்த பாருங்கள், இந்த டிசைன் வந்து டைமண்ட் டைமண்டாக இருக்குது பாருங்கள். ரெண்டு பக்கமும் பார்டரு கோடு போட்ட மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். அந்த டைமண்டில் வந்து சதுரமாக போட்டுட்டு சுற்றி நாலு பக்கமும் அதே மாதிரி எடுத்துட்டேன், ரவுண்ட் ரவுண்டாக எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த கோல குழா வந்து டைமண்ட் டைமண்டாக இருக்குது. நம்ம விருப்பம்தான், எந்த டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். வளைவளைவாகவும் இருக்கும், மயில் வாத்து எல்லா பூ டிசைன் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி போட்டுட்டு இதை சுற்றி நம்ம செம்மண் கோலமாக வச்சுட்டு உள்ளே வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன கோலம் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லைனா அதே மாதிரி அச்சுலேயே அப்படி தட்டுறதும் இருக்குது, அந்த மாதிரியும் தட்டிக்கலாம். சுற்றி நாலு பக்கம் இருக்கிறதுல நான் ஒரு சின்ன சின்னதாக கோலம் போட போகிறேன். இந்த மாதிரி மாவு எடுத்து கும்பலாக இப்படி கொட்டிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் இது. பண்ணிட்டு லைட்டாக இப்படி பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நடுவில் செம்மண் வச்சுக்குவோம். இதே மாதிரி நாலு பக்கமும் போட்டுக்கணும். நம்ம ஒரு துளி கோலமாக வச்சுக்குவோம். நடுவில் கோலமாக வச்சுட்டு சுற்றி இந்த மாதிரி போட்டுட்டு அப்படி லைட்டாக கையில் இப்படி பண்ணாலே ரொம்ப அழகாக ஒரு டிசைன் மாதிரி வந்துடும். இந்த மாதிரியே போட்டுக்கலாம். இதே மாதிரி போட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த டிசைனு. இதே மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாமே சிம்பிள், வெரி சிம்பிள் தான். இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணுங்கள்.